பாட்டு அறியானே என்றனர். அதிலிருந்து நம்ம கற்றானை கங்கைவால் சடைக்கறந்தான் சடையாந்தன் அந்த பாட்டை பார்க்கிறோம். கற்றானை கங்கைவால் சடையாந்தன்னை காவிரி சூழ் வரஞ்சொடியும் கருதினானை அற்றார்க்கும் அளந்தார்க்கும் அருள் செய்வானை ஆரூரும் புகுவானை அறிந்தோமன்றே மற்றாரும் தன்னொப்பார் இல்லாதானை வானவர்கள் எப்பொழுதும் வணங்கி ஏத்த பெற்றானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானானே. திருமுறையில் வந்து ஒரு தலங்களை ஒரு தலத்தில் பாடுற போது மற்ற தலங்களை இணைத்து பாடுவாங்க, அந்த நினைவு அவர்களுக்கு வந்து பாடுறது. அதனால் இவர் தான் இப்போ பாடுவார் பல பாட்டு. அந்த கச்சி பலதலையும் கைலாயநாதனையே காணலாமேன்னு பாடுவாங்க. எந்த கோயிலுக்கு சென்றாலும் கைலாயநாதன் தான் இருக்கிறான் என்று பலதலையுமாக இருக்கின்றான் என்று சொல்கிறது. கச்சி மயானத்தான் அதே சமயத்தில் கச்சி பலதலி எல்லாவற்றிலையும் பெருமான் இருக்கிறான். அதுபோல் எல்லாவற்றிலும் நம்முடைய பெருமான் இருக்கிறான் என்பதனால பல தலங்களை அவங்க சொல்கிறான். இவர் பாடுறது பெருமற்ற புலியூரை பாடுறார். திடீர்னு அவருக்கு திரு வலஞ்சுழி திருவாரூர் என்று ஞாபகம் வருது. அவர் அது அடிப்படை அதாக சொல்கிறார். கற்றானை கற்றான் என்று வருது. முன்ன இங்கே பார்த்தோம் அரியானை என்றதில் பார்க்கும்பொழுது திகழ் ஒளியைன்னு பார்த்தோம். அந்த திகழ் ஒளி என்பது முற்றுணர்வு, சுயம் பிரகாசம் என்று சொன்னால் இயற்கை உணர்வு, அது அழியாத ஒரு உணர்வு. எனவே அது பேரறிவு அல்லது முற்றுணர்வு சொல்கிறோம். இயற்கையாக இருக்கும். அதுபோல் இங்கே கற்றானைன்ற கற்றான நல்லா கற்று படித்து படித்தவன் அர்த்தம். அவர் போய் எங்கே படித்தது கற்றானை என்ற. எனவே கற்றானை என்பது கல்லாதே கற்றான் என்று வைத்துக்கணும். சுந்தரர் அப்படி தான் பாடுவார். கல்லேர் அல்லேன் என்புகழை கல்லாதே பல கற்றேன்றார். உன்னுடைய புகழை படிக்காம என்னென்ன நம்ம படிச்சென்றார். அவர் இங்கே அப்படி அல்ல, பெருமான் கல்லாதே கற்றவன் என்றார். யாரும் கற்க வேண்டிய கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானே கற்றான் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல முன்ன சொன்னது அந்த திகழ்வழி என்று அறிவை சொன்னது போலவே இங்கேயும் தானே அறிந்தவன் தானே உள்ளுணர்ந்தவன், அதுதான் உற்றுணர்வு அல்லது இயற்கை உணர்வு என்று சொல்கிறோம். வேத நெறியில் சொல்கிற பொழுது பெருமானை சத்து சித்து ஆனந்தம் சொல்கிறோம் இல்லையா, அதில் சித்து என்றதில் அடங்குறது தான் இந்த இயற்கை உணர்வு முற்றுணர்வு. இந்த ரெண்டும் ஆகமத்தில் இயற்கை உணர்வு முற்றுணர்வு ரெண்டாக சொல்கிறோம். வேதத்தில் சித்து என்று சொல்லுகிறோம். சித்து பொருளாக இருக்குன்னா அறிவாக இருக்கிறான். ஆகமங்கள்ல அதை விரிவாக சொல்கிற பொழுது இயற்கை உணர்வு உற்றுணர்வு என்று சொல்கிறோம். அதுதான் இங்கே சொல்கிறார். திகழ்வொளி என்பது இயற்கையாக இருக்கின்ற அறிவு, பேரறிவு. இங்கே கற்றார் என்றால் தானே உணர்ந்தவன், தானே உணர்ந்த அறிவு, இயற்கை உணர்வு என்று பார்க்கணும். அப்புறம் இன்னொரு செய்தி அதில், அறிவு என்று சொன்னால் தானே அறிவது தான் அறிவு. சொல்லி அறிவது அறிவு அல்ல பொதுவாக. இப்போ நாமெல்லாம் சொல்லி தான் அறிகிறோம். எனவே நாமெல்லாம் அறிவாளின்னு சொல்லிக்கக்கூடாது. சொல்லி கொடுத்தாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சொல்லி கொடுத்தா பரவாயில்ல தெரியுது, அதுவே பரவாயில்ல, பாராட்ட வேண்டியதானே. சொல்லி கொடுத்தாலும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கு இல்லையா. எனவே தான் நம்முடைய அறிவை தானே அறிகின்ற அறிவு அல்ல என்பதாலும், அறிவித்தால் அறிகின்றது என்பதாலும் சிற்றறிவு என்று ஒரு வார்த்தையை நாம் சொல்கிறோம். அறிவுன்னு சொல்கிறது கிடையாது நமக்கு. நமக்கு இருப்பது சிற்றறிவு என்று சொல்கிறோம். சிற்றறிவு என்றால் புலன்களால் வருகின்ற அறிவு, ஐந்து புலன்களால் வருகின்ற அறிவு தான். தவிர அறிவு தானா போய் அறியாது எதையுமே. கருவிகள் இல்லை என்றால் தானா அறிகிறோம், கருவிகள் இல்லாமல் அறிய முடியாது. கருவிகள் இல்லாமல் அறிகின்றவன் பெருமான் ஒருவன் தான். எனவே கருவிகள் இல்லாமல் அறிகின்ற ஒரு ஆற்றல் நமக்கு இருந்தால் அது பேரறிவு தான், அதனுடைய சந்தேகம் கிடையாது. அது எப்போ வரும் என்று சொன்னால் கருவிகளை விட்டு நீங்கள் அறிகள் இல்லையா, நீங்கள் கருவிகளை விட்டு நீங்களா அறிவு தனியாக இருக்குது, உயிரும் அதுவும் தனியாக இருக்குது. அப்போ பெருமான் அறிவிக்கிறான் என்றால் அப்போ நேராக பெருமான் அறிவால் அறிகின்றோமா, அதுதான் பேரறிவாக வியாபக அறிவாக போகுதுன்னு சொல்லணும். அதனால் கற்றான் என்று சொன்னால்
கல்லாரே கற்றவன் என்று அர்த்தம், கற்றானை என்று. அதை நயம் பற்றி என்ன சொல்றாங்க, கல் பிளஸ் தானே என்று பிரித்து கல்லாடை அணிந்தவன், தானைன்னா ஆடை அர்த்தம், கல் தானே என்றால் கல்லாடை காவி உடை. கல்லாடைன்றது இந்த வெள்ளை ஆடையில் என்ன பண்ணுவாங்க, காவி கலந்து செங்கல் பூடி மாதிரி காவி கலந்து தோய்த்து காவி நிறம் தோய்த்து கட்டிக்கணும், துறைகள் கட்டுறாங்களே அது. அதுபோல் கல்லானை என்றால் கல் பிளஸ் தானை என்று படிக்கலாம், கற்றானைன்னு படிக்கலாம். அதை பிரிக்கிற பொழுது கல் பிளஸ் தானை என்றால் துறவுக்கோலம் உடையவனாக இருக்கிறான் என்று சொல்லலாம். அதை கற்றானை என்று சொல்கிற வழக்கம்னு சொல்கிறாங்க. அப்புறம் கங்கைவார் சடை கரைந்தான், கங்கை கலந்தவன் தான், ஆனால் காவிரி சூழ் வளைஞ்சூழி இருக்கிறான், அங்கே இருக்கிறாங்க. பெருமான் கங்கையில் இருந்தாலும் அவர் எங்கே வராதா, காவிரி வளம் பெறுகின்ற வளைஞ்சூழி திருவளஞ்சூழி இருக்கிறான். நம்மை பொறுத்தவரையில் கங்கையை காட்டிலும் காவிரி சிறந்தது என்று ஏன் சொல்கிறோம் என்றால், கங்கை அவர் தலைமையில் உட்கார்ந்து காவிரி அவரை வளம் பெறுது. அப்போ எது சிறந்ததுன்னு பார்ப்போம். கங்கை தலைமையில் உட்கார்ந்துட்டு அது மறைஞ்சி உட்கார்ந்துட்டு வெளியோட வரல, ஆனால் காவிரி எங்கே போனாலும் அது பரவி வருது, வளம் பெறுகின்றதுன்ற திருமுறைகளில் அப்படி ஞானசம்பந்தரும் பாடுறார், அப்பரும் பாடுவார். அதாவது ஞானசம்பந்தர் காவிரி பாய்கின்ற இடங்களெல்லாம் அந்த நாள்தோறும் வருகின்ற பூக்கள், ஏன்னா காவிரியுடைய இரு கரையிலும் நல்ல மரங்கள், அது நிறந்தோறும் அந்த பூ உதிர்தான், புதுப்பூ உதிர்வு, புரலும் புதுப்புரலாக வருது. புதுப்புணலையும் புதுநீரையும் பூக்களை எடுத்துக்கொண்டு போனால் ரெண்டு பக்கத்திலும் காவிரி கரையில் வடகரை தென்கரையில் கோயில்கள் சிவாலயங்கள் அதை பரவிக்கொண்டு போகுதுன்ற ஞானசம்பந்தருடைய பரவிக்கொண்டு போகுதுன்ற அதைத்தான் அதுதான் இவர் பாடுவார். அது சேக்கடாரில் படிச்சிருக்கார் இல்லையா, அது ஒன்று. மற்றப்பற்று எனக்கு இந்த பாட்டில் அந்த வட்டவாசிகை கொண்டு அடியே அந்த பாட்டு சொல்கிறார் இல்லையா, வட்டவாசிகை கொண்டு காவிரி அடிபடுகின்ற நட்டபாவனை நான் மறைக்கணும்னு பாடுறார். இதையெல்லாம் வைத்து தான் நமக்கு அந்த பெரிய புராணத்தில் காவிரியினுடைய சிறப்பை சொல்கிற பொழுது அன்னைக்கூட சொன்னோம், நம்மளுடைய அப்பர் பெருமான் கெடில நதியை சொல்லுகிற பொழுது தென்திசை கங்கை எனவும் கெடில வாழ்கின்ற கெடில நதி என்றார் இல்லையா, தென்திசையில் கங்கை இருப்பது போலன்றார். இங்கே ஞான சேக்கடார் பாடுற பொழுது அந்த நகரச்சிறப்பு பாடுற பொழுது பம்புலா மலர் நீரால் வழிபட்டு ஆரம்பிக்கிறார். பம்பு என்று சொன்னால் புதுமையின் அர்த்தம், புதுமையாக இருக்கின்ற தண்ணீர், பம்புலா மலர் புதுசாக வருகின்ற பூக்கள், நீர் தண்ணீர் புதுப்புரலாக இருப்பது புது பூக்களாக இருப்பது. பம்புலா நீரால் வழிபட்டார் என்றால் பூவையும் நீரையும் கொண்டுதான் நாம் பூஜை செய்யணும், அதான் அடிப்படை. சாதாரண வேற ஒன்றும் கிடையாது, மற்றெல்லாம் எவ்வளவோ நம்ம பக்தியில் அதிகமாக செய்யலாம். அடிப்படையாக சலம்பூ கொடு தூபம் மறந்தறியேன்ன, சலம்பூ அதுதான், பூ கொடு நீர் போதோடு நீர் சுமந்து ஏற்றி என்று பாடினார். எனவே தண்ணீரும் பூக்களும் இருந்தால் போதும், அதுவே நமக்கு பூஜைக்கு போதும் அடிப்படையாக. அதுதான் இங்கே சொல்கிறார், பம்புலா மலர் நீரால் வழிபட்டு செம்பன் வார்கரை எண்ணில் சிவாலயம்னு, ரெண்டு கரையிலும் எண்ணில் சிவாலயம் இருக்குது. ஏன்னா மற்ற ஆற்றுக்கள் ஆறுக்கள்லாம் அந்த சிறப்பு கிடையாது, காவிரிக்கு மட்டும்தான் இரு கரையிலும் சிவாலயங்கள் நிறைய சோழ நாட்டில் பாயுது. சோழ நாட்டு மன்னர்கள் ரெண்டு கரையிலும் நமக்கு காவிரி வடகரை காவிரி தென்கரை, அப்புறம் பார்த்தா தெரியும் பாண்டி நாட்டு தலம் இருக்கும், தொண்டை நாட்டு தலம் இருக்கும், கொங்கு நாட்டு தலம் இருக்கும், சோழ நாடுன்னு சொல்கிற பொழுது சோழ நாட்டு வடகரை தென்கரைன்னு இருக்கும், வடகரை தலம் தென்கரை தலம் இருக்கும் ரெண்டாறு, அது சோழ நாட்டுகளுடைய சிறப்பு. செம்பொன் வாழ்கரை எண்ணில் சிவாலயம், சிவாலயத்து எம்பிரானை இறைஞ்சலின் பெருமாளை நாள்தோறும் இறைஞ்சுவதால் ஈரும் பொன்னி, பொன்னின்னா காவிரி பொன்னியாறு, பொன் போன்ற நெல்லை விளைவிப்பதாலே அதற்கு பொன்னி என்று பெயரா, நல்லா மஞ்சள் மணி எருவது நிலைகள் வேறாது பொன்னின்ன. எம்பிரானை இறைஞ்சலின் ஈரும் பொன்னி உம்பர் நாயகருக்கு அன்பரும் ஒக்குமார், அடியவனை போல அது இருக்குதுன்றார் காவிரி. எவ்வளவு சிறப்பித்து சொல்றார் பார், உம்பர் நாயகருக்கு அன்பர், பெருமானா இருக்கிற பெருமாருக்கு நாயகர் அன்பருக்காகவே
அவளை போலெல்லாம் நாள்தோறும் பூப்பினாலும் தண்ணீரால் அது பூஜைப்படுது இல்லையா, புதுப்பூ நானுங்கிறது அது அந்த காவிரிக்குள்ள சிறப்பு என்று சொன்னார். அதுக்கு முன்ன ஒன்று சொல்லுவார், அதுவும் பார்க்கணும் எப்படி அது பெருக்கி எடுத்து ஓடுதல்னு சொல்கிறார். வண்ண நீழ்வரை தந்த மேன்மையால், அதாவது மலையிலிருந்து வருது, காவிரி குடகு மலையிலிருந்து வருது. எனவே வண்ண நீழ்வரைன்னா மலை, வண்ண நீழ்வரை தந்த மேன்மை. எங்கடா பிறந்தது காவிரி என்றால் குடகு மலையிலே பிறந்தது. சரி, எண்ணில் பேர் அறங்களும் வளர்க்கும் ஈகையால், அது பாய்கின்ற இடங்களெல்லாம் நன்றாக வளம் கொடுக்க எல்லா உயிர்களையும் வாழ வைக்கும். காவிரியை நம்பி எத்தனை உயிர் வாழுது இல்லையா, எல்லா உயிர்களையும் வாழ வைக்கின்ற அறம் பேர் அறம். எண்ணில் பேர் அறங்களும் வளர்க்கும் ஈகையால், ரெண்டு உதாரணம் சொல்றார். அதனால் அண்ணல் பாகத்தை ஆளுடைய நாயகி, அண்ணல் பாகம் உமையம்மை வந்து பாகத்தை எடுத்துட்டாங்க இல்லையா, அந்த ஆளுடைய நாயகி அவருடைய உள் நெகிழ் கருணையின் ஒழுக்கம் போன்றது. உமையம்மனுடைய கருணை எவ்வளவோ அதுபோல இருக்குது என்றார். அப்படி ஏன்னா அது உமையம்மேன்ட்டார், கங்கையாவது மறைஞ்சிருக்குது காவிரி உமையம்மை போலன்ட்டார் இல்லையா, காவிரி உமையம்மை போல இருக்குதுன்றார். எப்படி மலைமகள் அவ மலையிலே பிறந்தவள் உமையம்மை, காஞ்சிபுரத்தில் 32 அறங்களை வளர்த்தவள். அபிராம எந்த அதில் பாட்டே பாடுற, இவரும் நம்ம சுந்தரம் பாடுவார், அவரும் பாடுறார். அவர் என்ன பண்ணார், ஐயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு, இந்த அம்மா கேட்டாங்களாம் அறங்கள் வளர்க்கணும், 32 அறங்களை நான் வளர்க்கணும் அப்படின்னா 2 நாழி அரிசி கொடுத்தாராம், வச்சு வளர்த்துக்கொண்டார். அதான் சொல்கிறார் அபிராமந்தர், நீ அறம் வளர்க்கணும்னு சொன்னால் எவ்வளோ கொடுக்கணும்னு. சுந்தரருக்கு நெல்லாக கொடுத்தாராங்க, இங்கே என்ன பண்ணார் இருநாடி நெல் கொடுக்குறாரு உனக்கு. நாழின்றது வந்து அந்த இப்போ ஏறக்குறைய 6 லிட்டர் வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ ஏறக்குறைய குழக்கமா நாழின்ற நாழி, அந்த காலத்து சொல்கிற ஆழாக்கு நாழின்னு சொல்கிற வழக்கம். அதெல்லாம் அவங்க சொன்னது 9 நாழி உடுப்பது 2 சொன்னாங்க இல்லையா, நாழியால் தான் சாப்பாட்டு, எவ்வளோ சாப்பிட்டாலும் அவ்வளோ தான் ஞாபகம் முடியும் இல்லையா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நாழியால் தான் சாப்பிட முடியும் என்று சொல்கிறது அடிப்படையாக. அதனால் அண்ணல் அளந்தபடி இது நாழி கொண்டு அகிலமெல்லாம் அறம் வளர்க்கின்றாய் நீ என்ற பாரு அதுதாங்க. அது ஒரு 32 அறங்களை காவிரி வளர்க்குறாள் மலையிலே பிறப்பதாலும், 32 அறங்களை அவள் வளர்த்துற போல பேரறங்களை வளர்ப்பதாலும், அண்ணல் பாகத்தை ஆளுடைய நாயகி உள்நிகை நெருக்க கருணையில் ஒழுக்கம் போல என்ற ஒரு பாரு காவிரிக்கா, அது காவிரியுடைய சிறப்பு பல வகையில் அந்த காவிரிக்கு சிறப்பு அதுதாங்க சொல்றார். இங்கே சொல்கிறார் காவிரி சூழ் வளஞ்சுவிடின்னார், பேரே அதுக்கு திரு வளஞ்சுவிடி என்றால் காவிரி வளமாக சுற்றி வருவதாலே அதற்கு வளஞ்சுவிடினே பேர். காவிரி வளமாக வருகின்ற இடம் பல இடம், அது ஒரு இடம்ன்றாரு காவிரி வளஞ்சுவிடி. நமக்கு பாட்டு என்ன புண்ணியம் செய்தே பாட்டு அங்கே தான் முக்கியமாக, அங்கே தான் காவிரி சூழ் வளஞ்சுவிடியும் கருதினானை கல் கற்றானை கங்கைவார் சடையில் வைத்து கொண்டிருக்கிறான் கங்கையை. இருந்தாலும் காவிரியுடைய சூழ்கின்ற திருவளஞ்சுடைய தான் எப்பவும் கருத்தில் நினைக்கிறான், கருதினான் என்ற அதே நினைச்சிட்டு இருக்கான் அவர் கருதினான் என்ற. அற்றார்க்கும் அளந்தார்க்கும் அருள் செய்வானை, அற்றார் அளந்தார் ரெண்டு சொல்றார் பாருங்க, அன்னைக்கு சொன்ன பாருங்க அற்றார் என்று சொன்னால் உலகப்பற்றை முழுமையாக நீக்கியவர்கள் அவங்க தான் அற்றார், அளந்தார் என்றால் வருந்தியவர்கள் வருந்துகின்றவர்கள் வறுமையாக மற்றெல்லாம் வருந்தவர்கள். இயல்பாக அற்றார் என்றால் பொருளற்றார் என்று வைத்துக்கொண்டு, அளந்தார் என்றால் துணை இல்லாதவர்கள், துன்பம் வந்தால் நீக்குவதற்கு ஆள் இல்லை, அதான் களைகண் என்று ஒரு வார்த்தை உண்டு. அளந்தார் என்று சொன்னால் களைகண் இல்லாதவர்கள் சொல்வாங்க, களைகண் என்று சொன்னால் துன்பத்தை களைகின்றவர்கள் இல்லைங்க. இந்த எண்ணிகையர் என்று சொல்லி எண்ணு கொண்டு பாடும்பொழுது கண்ணிலேன் மற்றோர் களைகள் இல்லேன் என்று பாடுறார், களைகள் இல்லைன்றார், உன்னை தவிர எனக்கு யாருப்பா துன்பத்தை நீக்கிறது இருக்காங்கன்றார். அதுபோல பொருளற்றவர்களுக்கும் பெருமான் இருக்கிறான், துன்பம் போன்றவற்றை நீக்குவதற்கும் துணையாக இருக்கிறான். அற்றார்க்கும் அளந்தார்க்கும் அருள் செய்வான், ஆரூரும் புகுவானை அறிந்தோம். திருவாரூர் நிற்கிறார்,
அப்ப பாடுறது தில்லை, திரு வளஞ்சிவடி நினைக்கிறார், திரு ஆரூர் நினைக்கிறார். ஆரூரும் புகுவானை அறிந்தோமன்றே மற்றாரும் தன்னொப்பார் இல்லாதானை யாரும் அவனுக்கு ஒப்பு கிடையாது. அப்படிப்பட்டவனை அந்த ஒருவன் என்ற வார்த்தைக்கு தான் அதுக்கு அர்த்தம். மற்றாரும் தன்னொப்பார் யாரும் அவனுக்கு ஒப்பு கிடையாது. வானவர்கள் எப்பொழுதும் வணங்கி ஏத்த பெற்றான், எப்பொழுதுமே பெருமானை வணங்குகிற தேவர்கள் ஏத்த பெற்றானை பெரும்பற்ற புலியுவானை பேசாத நாளெல்லாம் என்று வருது. அந்த பெற்றானைங்கிறது இல்லையா, அதை பாடல் பாடுறவனும் சரி நம்ம அர்த்தம் சொல்றவனும், வானவர்கள் எப்பொழுதும் வணங்கி ஏத்த பெற்றான், எப்பொழுதுமே ஏத்த பெறுகின்றவன் பெருமான் வானவர்களாலே எப்பொழுதும் ஏத்த பெறுகின்றவன். அது ஒண்ணு. ரெண்டாவது, மாணவர்கள் எப்பொழுதும் வணங்கி ஏத்த பெற்றானை என்றால் பெற்றம் என்றால் காளை, காளை ஏறுகின்றவன் பெற்றானை. பெற்றம் ஏறுகந்து ஏறவல்லானை பெரிய பெருமான் எப்போதும் பாடுறார் இல்லையா சுந்தரன். அதுபோல பெற்றான் என்றால் பெற்றம் என்ற சொல் பொதுவான சொல், காளை பசு ரெண்டுத்தும் பொதுவானது, இங்கே காளை குறிக்கும். பெற்றானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. இப்போ இந்த பாட்டை இது ஒரு வகை, இதை வைத்துக்கொண்டு நாம் இன்னொரு பாட்டை பார்க்கணும். பாடுங்கள் பாட்டு, ஒரு பாட்டு பாடுங்கள். கற்றானை கங்கை வாசடையான் தன்னை காவிரி சூழ் வளஞ்சுழியும் கருதி நானே அற்றார்க்கும் அளந்தார்க்கும் அருள் செய்வானே ஆரூரும் புகுவானே அறிந்தோமன்றே மற்றாரும் தன்னொப்பர் தன்னொப்பர் இல்லாதானை வானவர்கள் எப்பொழுதும் வணங்கி ஏத்த பெற்றானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. பேசாத நாளெல்லாம் பிறவானாளே என்று சொல்றார் 98வது பதிகம். அதில் வந்து 4வது பாட்டு 93 முதல்ல, அதுக்கப்புறம் 98வதுல 4வது பாட்டு. முதல்ல 93 பார்க்கலாம். தந்தையார் தாயார் வருது இல்லையா, அதான் அந்த அது 93வது பரிகத்தில் எப்படி இருக்குது, பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராகில் பொல்லா புலால் துருத்தி போக்கலாமே. எல்லாம் முழுமையாக படிக்க முடியாது நம்மளால, அது ஒரு வரைக்கும் சொல்கிறேன். என்ன சொல்றாரு, பூந்துருத்தி பூந்துருத்தி என்று சொன்னார், திருப்புந்துருத்தி திருத்தி கோணம் பறிக்க சொல்றாரு. அது முதல் பாட்டு அவருடைய பாட்டுடைய முறைக்கார். பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராகில் பொல்லா புலால் துருத்தி போக்கலாம். துருத்தி என்று சொன்னார் என்ன தெரியுங்களா, அந்த ஈயங்க காசு ஈயம் புசத்துக்கு என்ன பண்ணுவாங்க, நெருப்பு பண்ணுவாங்க, தரையில் போட்டு அந்த இது வச்சுட்டு ஒரு திரும்ப வச்சு ஒரு பெரிய காற்று அடிக்கும், இப்படி அழுத்தலாம் அந்த காற்றுல இப்படி போகும், அதுதான் துருத்தின்னு பேர். அதை போட்டு அந்த காற்றை அடைத்து கொண்டு அந்த நெருப்பு வெளியே வரும், அது துருத்தின்னு பேர். அது தாய்மானவர் பாடுறார், நம்முடைய உடம்பு சோற்று துருத்தின்ற சோற்று துருத்தின்னா காரில் டயர் இறங்கி போச்சு, இது காற்று போயிடுச்சு இல்லையா, உடனே போய் காற்று அடிக்கிறோம், டயரில் காற்று போடாது, நமக்கு இது கொஞ்சம் இறங்கி போச்சுன்னா உடனே போட்டுருவோம். அது தாயமானவர் சோற்று துருத்தியை சுகமெனமும் உண்டு உண்டு தூங்க வைத்தவர் ஆர்வலோன்னு இல்லையா காட்டில். இது ஒரு சோற்று துருத்தியாக இருக்கு, இதை உண்டு உண்டுன்ற போட்டு போட்டு அடைக்கணும் இல்லையா, சோற்று துருத்தியை சுகமெனவே உண்டு உண்டு தூங்க வைத்தவர் ஆர். இது புலால் துருத்தினார், துருத்தி பூந்துருத்தி என்று இருக்கிறது, இது புலால் துருத்தி அல்லவா, எனவே பூந்துருத்தி என்று பாடினால் புலால் துருத்தி போக்கலாம்னார். நீங்க அந்த பாரு சொல்லுக்கா
அடுத்து இங்க நெய்த்தானம் நெய்த்தானம் என்பீராயில் நிலாவா புலால் தானம் நீக்கலாமே. நமக்கு புலால் தான் இதுக்கு இருப்பிடம், நம்முடைய தானம் என்றால் இருக்கிற இடம் தானம்னா. நெய்த்தானம் என்று சொல்லணும், அந்த நெய்த்தானம் என்று சொன்னால் புலால் தானம், நாற்று நாட்டம் அடிக்கிற இந்த தானம், அது மனம் பொருந்திய தானம், நெய் மனம் பொருந்திய, இது அப்படி அல்ல. எனவே புலால் தானம் போக்கலாம் அப்படின்றார். அப்புறம் ஐயாரே ஐயாரே என்பீராயில் அல்லர்த்தித்து அமர் உலகம் ஆடலாம் சொன்னார். பழனம் பழனமே என்பீராயில் பயின்றிருந்த பழவினை நோய் பார்க்கலாம். வெறும் ஊரம் சோற்று திருத்தி சோற்று திருத்தி என்பீராயில் துயர் நீங்கி தூணறிக்கண் சேரலாம். குடமுக்கே குடமுக்கே என்பாராயில் கொடுவினைகள் தீர்ந்து அரணை குறுகலாம். வெண்காடே வெண்காடே என்பீராயில் வீடால வல்வினர்கள் வீட்டலாம். அது திருட்டர் கடைசி பாட்டு இவ்வளவு சொல்லிட்டு இவ்வளவு தலைமை சொல்லிட்டு கடைசி பாட்டு பாடுறார். அது எப்படி படிக்கணும்? தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரமார் உத்தரரா தந்தாமாரே. தந்தையார்னு படிக்க கூடாது, தந்தை யாருன்னு, தந்தை யார் அப்படி படிச்சது இல்லையா? உற்றார் ஆர் உளரோ என்றால் உற்றார் ஆர் உளரோ அப்படின்னா, உற்றார் ஆர் உளரோ ஆர் உளரோ படிக்கக்கூடாது, உற்றார் ஆர் உளரோ கேட்கிறார். கேட்கிறார் இல்லையா, யார் இருக்கா உற்றார்? பெருமானத்தவர் குற்றாலத்தவன் துறையில் கூத்தரெல்லாம் உற்றார் யார் அதெல்லாம் சொல்றாரு. தந்தை யாருன்னு ரொம்ப ஞானத்தை தருகின்றவன் தந்தை சொல்லிக்கு வந்துடவில்லை எல்லாம் சொல்றதா. அவர் யார்? தாய் யார்? உடன் பிறந்தார் யார்னர்? அடுத்து தாரம் ஆர்னு ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்கலாம். ஏன் சொல்றாருன்னா, தந்தை யார் தாயார் உடன் பிறந்தார் யார்ன்னு சொல்றது, தாரம் வந்து விட்டா இவங்கெல்லாம் யார் நாமே தேவை. தாரம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் யாரும் விட்டுறோம். இவங்க தாரமே யார் பாருங்க, தாரம் ஆறுன புத்திரராக. அப்ப என்ன அர்த்தம்னா, நீ விடவில்லை என்றாலும் புத்திர ஒன்னு விட்டுட்டு போயிடுறான். இப்ப நீ சில பேர் துறக்கிற, ஒன்னு சில பேர் துறக்கிற இல்லையா? அப்பா அம்மாவை நீ தந்து பழைய காலம் சொல்லுவாங்க இல்லையா, தன்னுடைய அப்பனுக்காக ஒரு அலுமினி தட்டு வச்சிருந்தானா தினமும் ராத்திரி அவருக்கு சோறு போடுறதுக்காக. திடீர் ஒரு நாள் காணமாறு பையனை கேட்டானா, எங்கப்பா தாத்தாக்கு சாப்பாடு போட எங்கன்னு, எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக, உங்களுக்கு உதவுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் சொல்றதில்லை கதை. அந்த மாதிரி தந்தை தாயை நீ ஒதுக்கினால் தாரம் வந்ததால் ஒதுக்குற, குழந்தை பிறந்தால் உங்கள் ரெண்டு பேரும் ஒதுக்கிறாங்க இல்லையா, தாரமார் புத்திரரா எல்லாம் சொல்லிட்டு தாம் தாம் ஆர்னார். நீயே உனக்குள்ள யாரு கேக்குது, உன்னையே எண்ணி பார்த்தா நீ யாரு தெரியல, யாருன்னு கேள்விக்கு பதில் கிடையாது இல்லையா. தாம் தாம் ஆரேன்னார், அதாவது நிலவுலகில். அப்புறம் அது அங்க சொல்லிட்டு ஏன் சொல்றாருன்னா, வந்தவாறு எங்கனேன்னார். அதுதான் இவ்வளவு சொல்றாரு, என்னங்க அப்பா இவங்க தானே அம்மா இவங்க தானேன்னு சொல்ற, வந்தவாறு எங்கனே என்றால் நீ விரும்பி இவங்க அப்பா அம்மாவுக்கு நீ உனையா வந்தியா, நீ வரல. அப்போ நீ விரும்பி வரல, இந்த பிறவிக்கு அடுத்தது அவங்க அப்பா அம்மாவா? வந்தவாரும் இல்லை, நீ விரும்பி வரல. போமாறு எங்கனே, போற பொழுது அடுத்த வரைக்கும் நீ தான் எங்க அப்பா அம்மான்னு சொல்ற முடியுமா? கிடையாது. எங்கனே அதுவும் இல்லை. போமாறு ஏதோ மாயமாம் இதற்கு ஏதும் நிகழ வேண்டாம். மேக்சிமம் இருக்கின்ற உறவையே சொன்ன, தந்தை தாய் தவறுகளே மாயம்னா மற்றதெல்லாம் மாயம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாயமாம் இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம். சிந்தையீர் சிந்தையீர்னா சிந்தை என்பதற்கு சித்தம், சித்தம் தான் சிந்தை, சிந்தனை சிந்தனை இருக்கலையே இவ்வளோ சொல்லிட்டு இல்லையா, இப்போ நீங்கள் சிந்திப்பீங்க இல்லையான்றார். சிந்திக்காமல் சும்மா கேட்காதீங்கன்றார். சிந்தையீர் தந்தையார் தாயார்னு கேட்டவுடனே சிந்திக்கிறீங்க. சிந்தையீர் உமக்கு ஒன்று சொல்ல கேணும், உங்களுக்கு ஒரு இதுக்கெல்லாம் பதில்னா ஒன்று சொல்கிறாங்க. என்ன பதில்னு, திகழ்மதியும் வாழறவும் திளைக்கும் சென்னி
என் தயார் எம் தந்தையான்னு பிரித்தார். நம்ம அப்பாங்க இவங்கெல்லாம் விட்டுருங்கண்ட தந்தை யார் தாய் யார்னு கேட்டீங்களே அதெல்லாம் இல்லை. எல்லாமாக இருக்கிறவன் எந்தை நம்முடைய பெருமான். நீங்கள் யார் சொன்னாலும் சரி, அப்பா அண்ணாலும் சரி, அம்மானாலும் கேட்டுக்குவான், அண்ணா நானும் கேட்டுக்குவான், தம்பினாலும் கேட்டுக்குவான், அவன் தான் ஒரு ஆள் தான். எல்லா உறவுக்கும் பொருந்துகின்றவனும் அந்த உறவிலிருந்து மாறாதவன் உங்களை ஒதுக்காதவன் அவன் தான். எனவே எந்தையார் திருநாமம் நமச்சிவாய என்று எழுவார்க்கு இரு விசும்பில் இருக்கலாம். அதான் சொல்கிறான், அந்த பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னா எதை பேச வேண்டும் என்றால் நமச்சிவாய என்பதை பேச வேண்டும். அதுதான் சொல்கிறார். அங்கே பேசாத நாள் பொதுவாக சொன்னார். என்று எழுவார், எழுகின்ற பொழுதே என்ன, தூக்கத்திலிருந்து எழுகின்ற பொழுதே நமச்சிவாயம் என்று சொன்னால் இருவிசிம்பில் இருக்கலாம். இருவிசிம்பு என்றால் முத்தி நிலை, பெருமாளுடைய சிவலோகம் அமரலோகம் அங்கே இருக்கலாம் அப்படின்னா. இது ஒரு அர்த்தம். இதில் அந்த சுந்தரர் பாடுகிற பொழுது சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார் சிந்தையில் திகழும் சிவன் என்று சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார்னு சொன்னார் இல்லையா. அதுபோல் இங்கே இருவிசிம்பில் இருப்பதற்கு நமச்சிவாய என்று எழுவார்னு சொன்னால் நமச்சிவாய என்று விழுவார் படுக்கணும்னு அர்த்தம். படுத்தால்தான் எழுந்துக்க முடியும், அதை அங்கே சொல்லலை. எழுந்துக்கிற பொழுது நீ நமச்சிவாய சொல்லணும்னா என்ன அர்த்தம்னா படுக்கிற பொழுது சொல்லுன்னு அர்த்தம். அப்படி அது வெளிப்படையாக சொல்லவும் இரு சிசுமில் இருப்பதற்கு நாள்தோறும் எல்லா கடமையும் முடித்துவிட்டு படுக்கிற பொழுது நமச்சிவாய் என்று சொல்லி படுப்பதும் நமச்சிவாய் என்று சொல்லி எழுந்தால் இரு சிசும்பு ஏறலாம் என்று சொன்னார். அதுதான் இங்கே சொல்கிறார். அந்த 98வது பாட்டில் சொல்கிறார். 98வது பாட்டில் உறவாவார் உருத்திரபல் பணத்தினோர்கள் உடுப்பன கோவணத்தோடு கீழ் உளவாமன்றே செருவாரும் செரமாட்டார் தீமைதானும் நன்மையா சிறப்பதேன்னார். அந்த வரி முக்கியமான வரி. 98வது பதிகம், 98வது பதிகம் 4வது பாட்டு. அதான் உறவாவார் உருத்திர பல்கணத்தினோர்கள், பெருமானுக்கு யார் உறவு என்றால் உருத்திர பல்கணத்தோர். அதாவது இந்த உருத்திர பல்கணம் என்ற பொழுது சாரூபம் பெற்றவர்கள் நாம் சொல்லணும். பல்கணங்கிறது சாரூபம் பெற்றவர்கள் உருத்திரவர்கள் கணத்தார். உடுப்பன கோபணத்தோடு கீழ் உழவாம் என்று, அதாவது அடியாளை பற்றி சொல்ற பொழுது இந்த உலகத்திலேயே அவர்களை உருத்திரர் என்று சொல்லலாம் என்று சொல்வான். அந்த எலும்பை பெண்ணாக்குகின்ற அந்த பதிகம் மயிலாப்பு பதிகத்தில் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார். அப்ப உருத்திர பல்கணத்தார் என்று அவர்கள் ஏன் சொல்றாருன்னா பெருமானை போலவே அவர்கள் வேடம் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது திருநீரும் கண்டிகையும் உள்ளவர்கள். அந்த சிவவேடம் அணிந்திருந்தால் அவர்களை உருத்திரன் சொல்றோம். அப்ப பெருமானுக்கு யார் யார் உறவு என்று சொன்னார், இங்கே பூவுலகத்திலே அவருக்கு உறவு யார் என்று சொன்னால் இந்த மாதிரி அடியார்கள், அவங்கதான் அவருக்கு உறவு. அதே மாதிரி அங்க பார்த்தீங்கன்னா உருத்திரம் ஸ்ரீகண்ட உருத்திர மாதிரி உருத்திரர் சிவவேடம் அணிந்து கொண்டிருக்கிற சிவ சார்வம் பெற்றவர்கள் அவங்களா இருக்காங்க. அதுபோல பலகணத்தால் உருத்திர பலகணத்தால் அப்புறம் உடுப்பன கோபணத்தோடு கீழ் உழவாம் என்றேண்டார். பாட்டில் உடுப்பன அவருக்கு என்ன உடுக்கிறார் என்றால் கோபணம் கீழ் உழவாம். கீழ் என்று போடுறார் அவரு, கீழ் அல்ல கீழ் உடைன்னு தான் சொல்லுவாங்க. கீழ் என்றால் கிழித்ததுன்னு அர்த்தம், கிழிக்கிறது. ஒரு துணியை கிழிக்கிறோம் இல்லையா, அது கீழ் உடை. முழுசாக இருப்பதை கிழிக்கிறோம், கீழ் உடையாக அணிந்து கொள்றது. அதான் கோவணத்தோடு கீழ் உழவாம் அன்றே. அப்புறம் செருவாரும் செரமாட்டார்னார். பெருமானுடைய திருவுடையைச் சேர்ந்தால் நமக்கு யார் உறவு, இங்கே சொன்னார் தந்தையார் தாயார்னார். இங்கே யார் உறவு என்றால் உருத்திர பல்கணத்தினோர்கள், சிவவேடம் அணிந்திருக்கின்ற சிவனடியால் தான் நமக்கு உறவுன்னார், வேற யாரும் இல்லைங்க. உடுப்பனை என்ன என்றால் பெருமானைப் போலவே தான் நமக்கு கீழ் உடை தான் அந்த உறவியாக இருக்கிறது தான். கோவணத்தோடும்
இப்படி போயிட்டீங்கன்னா செருவாரும் சிரமாட்டார், உனக்கு பகையே இல்லைன்ட்டார். மற்றெல்லாம் வைத்திருந்தால்தான் பகை, பொருள் வைத்து கொண்டு அதை வைத்து கொண்டா பகை உனக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு போட்டு வச்சுங்க, அவன் சாமியாராக போயிட்டானே இருக்கிறவங்கள விட்டுருவான் இல்லையா, உங்க கூட யாரும் வரமாட்டான். துறவைகளை பகைத்து கொண்டவங்கன்னு யாருமே கிடையாது. எனவே செருவாரும் சிரமாட்டார், உடைய பகையை நீக்குவதற்கு இதுதான் காரணம் ஆகும். செருவாரும் சிரமாட்டார் பகைவர்கள். அடுத்த வரைதான் முக்கியம், தீமைதானும் நன்மையாய் சிறப்பதேன்னார். அடியார்களுக்கு யாராவது தீமை எண்ணினால் அந்த தீமை உனக்கு நன்மையாக வருன்றார். தீமைதானும் நன்மையாய் சிறப்பதேன்னார். நாம் மற்றவர் செய்கிற சிவடியாருக்கு செய்கின்ற தீமைகள் அவர் தீங்கு நினைத்தால் அது நன்மையாக முடியும், நன்மையாக சிறப்புகிறது. இதுதான் அங்கே கோளும் நாளும் தீயவேனும் நன்காம் குறிக்கோள் மின்னர் நாகேஸ்வர பிரயத்தில் ஞானசம்பந்தர் கோளும் நாளும் தீயவேனும் நன்காம் அப்படின்னார், நன்காகும் அப்படின்னார். தீமைதானும் நன்மையா சிறப்பதை பிறப்பில் செல்லோம் பிறக்க மாட்டோம். நரவார் பொன்னிதழி நருந்தாரோன் சீரோர் சீரார் நமச்சிவாயச் சொல்ல வல்லோம். நமச்சிவாயம் என்ற வார்த்தை சொல்ல வந்தோன்றாரு. ஒரு குறிப்பு அந்த இதில் திருமந்திரத்தில் அப்பா எழுதுகிற நினைவு எனக்கு இருக்குது. அது என்னன்னா, இங்கே அவங்க பாட வேறுபாடு போடலை. இந்த உங்களுக்கு எப்படி இருக்கு பாட்டில், நரவார் பொன்னிதடி நருந்தாரோன் சீரார் பாட வேறுபாடு நமச்சிவாயம் சொல்ல வல்லோம் என்று நமச்சிவாயம் என்று இம்மும் உண்டு, இம்மும் சில பாட வேறுபாடு இருக்கு. இங்க இல்லை, நமச்சிவாயம் தான் எடுத்திருக்காங்க. நமச்சிவாயம் சொல்ல வல்லோம் என்று வருது பாட்டில், நமச்சிவாய சொல்ல வல்லோம் நாவால்னர். சுரபாரும் கொடியானை பொடியா கண்ட சுடர்நய சோதியையே தொடர்புற்றோம். சுரம் அன்னி கூட சொன்ன, சுரவு என்றால் மீன், மீன் கொடியை உடையவன் மன்மதன் காமன் மன்மதன், அவனை பொடியா கண்டார். சுரவாரும் கொடி கொடியானை பொடியாக கண்டார், அப்படிப்பட்ட சுடர் நயனச் சோதி நெற்றிக்கண் அந்த சோதியே நாம் தொடர்புற்றோம் என்றால், பெருமானுடைய திருவடியை அடைந்து நெற்றிக்கண்ணை உடைய பெருமானை நாம் அடைந்தால், அடைந்து நமச்சிவாயம் என்ற சொல்லை நாம் சொல்ல தகுதி பெற்றால் நல்ல சொல்லலாம் இல்லை, நமக்கு எதுவும் கிடையாது. உறவாவார் யார், உத்திரபல்கணத்தார், உடுப்பன கோவனும் கீழ்வடைதான். செருவாரும் வரமாட்டான், உனக்கு பகை இருந்திருக்கலாம் முன்னே, அதில் யாரும் வரமாட்டான். தீமைதானும் நன்மையாய் சென்று சிறக்கும். அது ஏனென்றால் பொன் இதழி நரும் தாரோன் கொன்றை வாழை அடைந்திருக்கின்ற பெருமான், அவனுடைய சிறுவனே சிறப்பான பெயராக இருக்கின்ற நமச்சிவாயம் என்று சொல்லச் சொன்னார். நாம் சுடனையின சோதியை தொடர்ந்தால் இவையெல்லாம் நமக்கு இல்லை. அப்போ பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொல்றதுக்கு இதுதான் பேசுகின்ற சொல், இதுதான் நமக்கு சொல்லாக அமையணும் என்று. பேசாத நாள் பெருமானுடைய புகழை சொல்றது, இது அந்த ஐந்தெடுத்து சொன்னால் போதும் நாள் தோறும். அதுதான் அதுக்கெல்லாம் அந்த ரெண்டு பாட்டை நான் சொன்னேன். அடுத்து சரி, மூணாவது பாட்டில் அந்த முழுப்பு பெருமானுடைய நடனத்தை தான் தனியாக சொல்றார். அவருடைய நடன கருமானின் உரியதலே உடையா விக்கி கனைகடல்கள் கலந்தொழிப்ப அனல் கை ஏந்தி வருமான திரள் தோள்கள் மட்டித்து ஆட வளர்மதியம் சடைக்கடிந்து மானேர் நோக்கி அருமான வான்முகத்தால் அமர்ந்து காண அமரர்கணம் முடிவணங்க ஆடுகின்ற பெருமானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அந்த நடனத்தை சொல்கிற பொழுது எப்படி அவர் குறித்த பருவம் கப்பிச்சபாயன் சொன்னாரோ அதுபோல் கொஞ்சம் விரிவாக இங்கே அந்த நடனத்தை சொல்கிறார். அது என்னன்னா, கருமான் யானை, கருப்பாக இருக்கிற மா அல்லது மா என்றால் விலங்குன்னு அர்த்தம். தமிழில் மா என்றாலும் மான் என்றாலும் விலங்கு தான் பொதுவாக. இப்போ மான்னா நம்ம மானை அதே தனியாக ஒரு விலங்காக சொல்லிடுறோம்.
மான் என்பது மான் வரலாம், அதனால் என்ன பண்ணாங்க, கலைமா, பிணைமா, அரிமா, கரிமா, கைமா என்று பாய்மா என்றெல்லாம் மா என்று பொது சொல் அதை வைத்துக் கொண்டு பாய்மா என்றால் குதிரை, பாய்கின்ற குதிரை மா பாய்மா, கைமா என்றால் கையவுடைய விலங்கு யானை, பிணை என்றால் பெண்மான் பிணைமா, கலை என்றால் ஆண்மான் கலைமா என்று அப்படி உண்டு. அந்த மாதிரி யானைக்கு கருமான், கருமா கருமா என்பது மான், கருமான் இந்த கருமானின் உரி அதழ் அதன்னா தோல், யானையை உரித்த அந்த தோலை உடையா வீக்கி வீக்குதெல்லாம் கட்டுதல் உடையாக கட்டி கொண்டான் பெருமான். அது அந்த அந்த இடம் பார்க்கணும், யானையினுடைய தோலை போர்வையாக தான் போத்துக்கிட்டார், எல்லா இடத்துலையும் யானை உரி போர்த்தால் வரும், இப்போ டான்ஸ் ஆடணும் அதுக்காக எடுத்து கட்டிட்டான். சொல்கிற உடையா வீக்கின்னு அது மேலே சும்மா போட்டு உட்காந்தா பரவாயில்ல, டான்ஸ் ஆடுற பொழுது இப்போ பெண்கள்லாம் டான்ஸாக எடுத்து கட்டி விட்டு கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அது உடையா வீக்கி இல்லையா, கருமானின் உரியதலே உடையாக வீக்கி வீக்கினா நன்றாக எடுத்து கட்டுறார், எடுத்து கட்டி கனை கடல்கள் கலந்து ஒலிப்ப, கனை கடல்கள்னால வீரக்கடலாக இருக்க ஒன்று சிலம்பு ரெண்டும் கடலும் சிலம்புமாக என்ற கடல்கள் கலந்து ஒலிப்ப, அனல் கை ஏந்தி வருமான திரள் தோள்கள், அந்த மானன்னு வருது இங்கே அவங்க அப்பா அது ஒன்று எழுத காணுங்க, பெரியன் அர்த்தம் மான என்பதற்கு பெரிய பெருமை மிகுந்த பெரியன் அர்த்தம், மான திரள் தோள்கள் மடித்தாடை என்பது தான் மட்டித்தாடன்னு வரும் பாட்டில், தோள்களை மடித்தாடுகிறார் இப்படி கையை இப்படி வளைத்தாடுறான் இல்லையா, அது இந்த தோல்னா இந்த இதான் தோல்னு சொல்லுவாங்க, இதை மடித்தாடுகிறான் என்று மடித்தாடுதலை மட்டித்தாடுதல் வருது, மடித்த மடித்தாட வளர் மதியம் சடைக்கணிந்தான் மான் நேர் நோக்கி அருமான வாழ்முகத்தால் அமர்ந்து காணந்த, பொதுவாக பெண்கள் நடந்து ஆண்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் ஆடுறா அந்த அம்மா பார்த்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நம்மளால் ஆட முடியலையே, அவர் டான்ஸ் நல்லா ஆடுறார், மானேர் நோக்கி இல்லை மான் போன்ற கண்ணை உடையவை அம்மை நோக்கி அருமான வாழ்முகத்தால் அமர்ந்து காண, அமர்ந்தா விரும்பி நடத்தும் அந்த இடத்துல அமர்ந்திருந்தால் விரும்பி விரும்பி பார்க்க விரும்பி பார்க்கின்றாள், அமரர்கணம் முடிவணங்க தலைவணங்கி பெருமான் பெருமானுடைய நடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், அமரர்கள் எல்லாம் முடிவணங்க ஆடுகின்ற பெருமான், தேவர்களெல்லாம் முடிவணங்கும்படியாக ஆடுகின்ற பெருமானை பெரும்பற்ற புலியூரானை பேசாதே நாள் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொல்கிறார், அது அந்த நடனச் சிறப்பை சொல்கிறதுக்காக அந்த சொல்கிறேன், எப்படியெல்லாம் பெருமான் ஆடுகிறான் என்பதற்கு கைகாலை அசைத்து மடித்தாடுகிறான், அந்த மான்மையை நோக்கியாக இருக்கிற உமையம்மை காணுகின்றான் நடனத்தை காக்கிறான்னு ஒரு குறிப்பு சொல்லுவாங்க, காளியும் நடனம் ஆடினாள் உமையம்மையோடு இவரோடு பெருமானோடு, அது நமக்கு தெரியும் அந்த ஊர்துவதாண்டெல்லாம் நமக்கு தெரியும், இந்த திருமந்தத்தில் வரும் காளியோடு ஆடி கனகாசலம் ஆடி என்று வரும், காளி என்றவள் பெருமான் உடன் ஆடியவள், உமையம்மை உடன் ஆடுற வழக்கமே கிடையாது, உமையம்மை பார்ப்பதோடு சரி, எனவே உமை காணும்படி ஆடுகிறான் காணும்படி ஆடுகிறான் தான் வருமே தவிர உமையோடு சேர்ந்து ஆடினான் என்று வராது, பெருமானுடைய ஆட்டத்தோடு உடன் ஆடியவள் காளி, எனவேதான் அந்த காளி தோற்றான்னு சொல்லும், எனவே பெருமாளுடைய நடனத்தை பார்த்து கொண்டிருப்பாங்களே தவிர இந்த அம்மா நானும் கொஞ்சம் கூட கூட வந்து டான்ஸ் ஆடுறேன்னு சொல்றது கிடையாது, அந்த நடனத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்றால் ஏன் பார்க்கிறாள் என்றால் நடனத்தினுடைய குறிப்பே ஐந்து தொழில் தான், ஐந்து தொழில் தான், அந்த ஐந்து தொழிலும் ஒவ்வொரு இப்போ படைத்தல்னா தோற்றம் சுடியதுன்னு சொல்ற மாதிரி ஐந்து ஐந்தா இருக்குது, அந்த ஐந்து தொழிலும் உயிர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதனால பார்க்கிறாள் என்று சொல்றான், அதனால் எல்லா அவயமகளையும் நல்லாடுகின்ற எல்லா கருத்துக்களையும் பார்க்கிறார் என்று உமையமை பார்ப்பது என்பது அருளை வாங்கி கொண்டு உயிர்களுக்கு தருவதற்காக, அதான் அந்த பாட்டு அருந்தவர்கள் அடுத்த பாட்டு, அருந்தவர்கள் தொழுதேத்தும் அப்பன் தன்னை
அமரர்கள் தம் பெருமானை அரணை மூவா மருந்து அமரர்க்கு அருள் புரிந்த மைந்தன் தன்னை மறிகடலும் குலவரையும் மண்ணும் பின்னும் திருந்து ஒடிய தாரகையும் திசைகள் எட்டும் திரிசுடர்கள் ஓரிரண்டும் பிறவுமாய பெருந்தகையை பெரும்பற்ற புலியூரானை பேசாதே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. இங்கே அருந்தவர்கள் சிவனை மட்டுமே எண்ணி தவம் செய்கின்றவர்கள் தான் அருந்தவம் புரிகின்றவர்கள், அருந்தவ முனிவர்கள் என்பார்கள். அரிய தவம் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் பெருமாள் நோக்கி மட்டுமே இருப்பது, அது வீடு பேரை நோக்கி செய்கிறது. அருந்தவம் தொழுதேத்தும் அமரர்கள் தன் பெருமானையின் பெருமான் அறம் மூவா மருந்து அழியாத சாவாத மருந்து மூவாம் அமுதம் அது மூவாத மருந்தை அமரருக்கு அருள் புரிந்தார் அந்த மைந்தன் தன்னை. இந்த மைந்தன் என்ற சொல் தமிழில் வந்தால் மைந்து என்பதற்கு வலிமையின் அர்த்தம், வலிமை உடையவன் மைந்தன் அதான் அதுக்கு அர்த்தம் மைந்தன்னா. இப்போ மகன்ற ஒரு அர்த்தத்தை நம்ம சொல்கிறோம், இந்த மைந்தன்னா வலிமை உடைய ஆண் மகனை குறிக்கிறது தான் மைந்தன் பேர். மூவா மருந்து அவருக்கு அருள் புரிந்த மைந்தன் தன்னை, அதாவது அந்த ஒரு வரியில் மூவா மருந்து அமரருக்கு அருள் புரிந்தான் அப்படின்னா அங்கிருந்து நஞ்சு வந்தது இல்லையா அதை இவர் சாப்பிட்டார்னு அர்த்தம் இல்லையா. அங்கே ஒன்று சொல்லது அமரருக்கு அருள் புரிந்தான் மூவா மருந்து, சாவா மருந்து அவளுக்கு கொடுத்துட்டு சாகின்ற மருந்தாக இருக்கிற நஞ்சை இவன் சாப்பிட்டார். எனவே மைந்தன்ற வலிமையானவன் அழியாதவன் அர்த்தம். அவர்களெல்லாம் மூவா மருந்து சாப்பிட்டா தான் முடியும், இவர் நஞ்சு சாப்பிட்டா கூட ஒரு ஒன்றும் பண்ணாது. எனவே மைந்தன் ஒரு வார்த்தை கொண்டார் வலிமையானவனை. மறிகடலும் குலவரையும் விண்ணும் மண்ணும் விண்ணும் திருந்து ஒளிய தாரகை என்றார் பாருங்க. பொதுவாக எல்லாரும் இரு சுடர் என்று சொல்லி சூரியன் சந்திரன் தான் சொல்லுவாங்க, தாரகையுமாக இருக்கிறான் நட்சத்திரமாக இருக்கிறான்றார். திருந்து ஒளிய தாரகையும் திசைகள் எட்டுமாக இருக்கிறான், திரிசுடர்கள் ஓர் இரண்டும் பிறவு மாயன்னு ஒரு வார்த்தை போடுற. பிறவு மாய என்று சொன்னால் நமக்கு தெரிந்தது ரெண்டு சுடர் தான், இன்னும் அண்டத்தில் எத்தனை சுடர் இருக்கோ தெரியாது. எனவே பிறவாக மற்ற இருக்கிற சுடரெல்லாம் மறைந்திருக்கிற சுடர்கள் எல்லாம் என்று அறியாத சுடர்களை எல்லாம் சொல்லி திரிசுடர்கள் ஓரிரண்டும் பிறவுமாய பெருந்தகையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னு.